மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கடந்த வகுப்பில் நம்ம டிமார்கன் விதிகளை படித்தோம், அதாவது கன வித்தியாசத்துக்கான டிமார்கன் விதிகளை படித்தோம். அதை திரும்ப ஒரு தடவை நினைவுபடுத்தோம். கன வித்தியாசத்துக்கான டிமார்கன் விதிகள் வந்து ஏ டிஃபரன்ஸ் பி சேர்த்து சி போட்டு ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு ஏ டிஃபரன்ஸ் சி. நம்ம முதல் விதியாக படித்தோம், ஏ டிஃபரன்ஸ் பி சேர்த்து சிசி போட்டு ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு ஏ டிஃபரன்ஸ் சி. ரெண்டாவது படித்தோம், ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு சி போட்டு ஏ டிஃபரன்ஸ் பி சேர்ப்பு ஏ டிஃபரன்ஸ் சி. இதான் கன வித்தியாசத்துக்கான டிமார்கன். இதை நம்ம வெண்படங்களின் மூலமாகவும் சரிபார்த்தோம், மூன்று கணங்களை கொண்டும் சரிபார்த்தோம். இப்போ அதே டிமார்கன் விதிகளும் இன்னும் ரெண்டு இருக்குது. கடந்த வகுப்புலேயே நான் சொல்லியிருந்தேன், டிமார்கன் விதிகளில் நாலு விதிகள் உண்டு. கன வித்தியாசத்துக்கான டிமார்கன் விதிகள் இந்த ரெண்டும். அடுத்தது இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது பாரு, கன நிரப்பிக்கான டிமார்கன் விதிகள், அதுவும் ரெண்டு இருக்கு. கன நிரப்பி அப்படின்னாலே உனக்கு அந்த அனைத்து கணம் இருக்கும். இப்போ வித்தியாசம் தொடர்பான டிமார்கன் விதிகளுக்கு மூணு கணங்கள், மூணு கணங்களை வச்சு நம்ம அதை சரி பார்க்கலாம். ஆனால் கன நிரப்பிக்கான டிமார்கன் விதிகளுக்கு உனக்கு அனைத்து கணம் இருக்கும். இந்த அனைத்து கணத்தினுடைய உட்கணம் ரெண்டு கணங்கள் இருக்கும். அப்போ முதலாவது யூ, இதை இதை வந்து யூனிவர்சல் செட்னு சொல்கிறோம். யூ கேபிட்டல் யூ என்பது அனைத்து கணம். அந்த அனைத்து கணத்தினுடைய உட்கணங்கள், அதாவது இது முடிவுறு கணங்கள், ஏ கமா பி வந்து இதனுடைய உட்கணங்களாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அந்த அந்த அது எப்படி அமைப்பார், ஏ சேர்ந்து பி ஹோல் டேஷ், ஏ சேர்ந்து பி கண்டுபிடிச்சு அந்த ஏ சேர்ந்து பி அனைத்து கணத்திலிருந்து எடுத்தோம்னா அது எதுக்கு சமமாக இருக்கும், ஏ டேஷ் வெட்டு பி டேஷுக்கு சமமாக இருக்கும். இது முதலாவது கன நிரப்பிக்கான டிமார்கன் விதி. இரண்டாவது பாரு, ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் நீ கண்டுபிடிச்சோன்னா ஈக்குவல் டு ஏ டேஷ் சேர்த்து பி டேஷா அப்படின்னு ரெண்டு விதிகளையும் நல்லா நினைவு வச்சுக்க. இதையும் அதே மாதிரி உனக்கு வெண்படங்களை கொண்டு சரி பார்க்கலாம், அடுத்த கணங்களை கொண்டும் சரி பார்க்கலாம். இதை கணங்களை கொண்டு சரி பார்க்கணும்னா உனக்கு எத்தனை கணங்கள் தேவை, ஒரு அனைத்து கணம் தேவை, அதனுடைய உட்கணங்கள் ரெண்டு தேவை. இந்த அனைத்து கணங்கள் இல்லாத கணங்கள் ஏமே இருக்கக்கூடாது, இது அனைத்து கணத்தினுடைய உட்கணங்களாக இருக்கும். அப்போ அனைத்து கணம் தேவை, அனைத்து கணத்தினுடைய உட்கணங்கள் ரெண்டு தேவை இருக்கும். அந்த ரெண்டே இருந்துச்சுன்னா உன்னால் இந்த கணங்களை என்ன சொல்லி இந்த டிமார்கன் விதிகளை சரி பார்க்க முடியும். சரி, இப்போ வெண்படங்களை பயன்படுத்தி எப்படி நம்ம அதை சரி பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 25 பாரு, வெண்படங்களை கொண்டு நம்ம அதை எப்படி சரி பார்க்கலாம், ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அப்படின்னு. இதில் உனக்கு ஏ சேர்ப்பு பி ஒரு ஒரு பகுதி இருக்கு, ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஒரு பகுதி இருக்கு, அதே மாதிரி இங்கே ஏ டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அஞ்சு படங்கள் இருக்கு. அப்போ முதல்ல இதில் உனக்கு நான் முதலாவது சொன்னேன், ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் இருக்குன்னா முதல்ல உனக்கு அனைத்து கணத்தை அனைத்து கணத்தை நம்ம செவ்வக வடிவத்தில் குறிப்பிடுவோம். இதுதான் அனைத்து கணத்தை குறிக்கி ரயூன்னு சிம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த அனைத்து கணத்தினுடைய உட்கணங்கள் தான் ரெண்டு கணங்கள் ஏயும் பியும். அதாவது உள்ள ரசிவம் வட்டமாக குறிக்கும், இது வந்து ஏங்கிற கணம் இது பீங்கிற கணம், இந்த ரெண்டு கணங்களையும் உள்ளடக்கிய கணம் தான் இந்த அனைத்து கணம். இப்போ முதல்ல ஏ சேர்ப்பு பி ஓ டேஷ்னா ஏ டேஷ் ஏ சேர்ப்பு பியை நீ முதல்ல ரசிக்கணும், இதில் நிலையிட்டு காட்டணும். இந்த வெண்படத்தில் ஏ சேர்ப்பு பியை நீ நிலையிட்டு காட்டணும். ஏ சேர்த்து பிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டையும் முழுமையமாக சேர்க்கணும், ஏஇம் பியும் முழுவதும் சேர்க்க வேண்டும் தான் ஏ சேர்த்து பி. அதனால் நிலையிட்டு காமிச்சிருக்கேன் ஏ சேர்த்து பி. அடுத்தது இதில் ரெண்டாவது பகுதி ஏ சேர்த்து பி ஹோல் டேஷ். டேஷ்னா என்ன, நீ நிலையிட்டிருக்கிற பகுதியை தவிர மீதி இருக்கிற பகுதி, நீ நிலையிட்டிருக்கிற பகுதியை தவிர மீதி இந்த அனைத்து கணத்தில் இருக்கிற பகுதி தான் டேஷ். அப்போ அதுக்கு ஒரு பெண்படம் சொல்லணும், அதாவது ஒரு அனைத்து கணம், அதில் ரெண்டு உட்கணங்கள் அதே கணம் தான் ஏ பி, இந்த ரெண்டு உட்கணங்கள் இருக்கு இது அனைத்து கணம். இதில் ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் எப்படி நீ நிலைநிட்டு காட்டுவ பாரு, ஏ சேர்ப்பு பியை தவிர மீதி இருக்கிற பகுதியை நீ என்ன செய்யற நிலைநிட்டு காட்டு. ஏ சேர்ப்பு பி நிலைநிறப்படலை, ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ்னா ஏ சேர்ப்பு பியே நிலைநிறப்படாது, ஏ சேர்ப்பு பியை தவிர மீதி பகுதி. அடுத்த அப்புறம் அடுத்த பொருள் ஏ டேஷ், இந்த ஒன்றுன்னு வச்சுக்கோ ஏ டேஷ்
வெட்டு பி டாஷ் நம்ம முதல்ல a டாஷ் போடு a டாஷ் இதலயும் அனைத்து கண்ணாடி போடணும்ங்க இந்த மாதிரி இந்த அனைத்து கண்ணாடிக்கு இத aங்கிறது ஒதுக்கணும் bங்கிறது அடுத்து ஒதுக்கணும் a டாஷ் என்ன aஐ தவிர அனைத்து கண்ணாடி ஏங்கிற வட்டத்தை தவிர மீதி இருக்கிற பகுதியை நீ நிலைட்டு பார்த்தனா அதான் எனக்கு ஏ டேஷ் ஏ டேஷ் என்பது ஏஐ தவிர அனுப்பிக்கணும் மட்டுமத்தோட மற்ற உறுப்புகள் அது ஏ மட்டும் நிலைவிடப்படாமல் இருந்ததுதான் ஏ டேஷ் அடுத்தது வரும் பி டேஷ் பி டேஷ்ங்கிறது என்ன பிஐ தவிர அனுப்பிக்கணும் அது எனக்கு ஏங்கிற கணம் இருக்கு பிங்கிற கணம் இருக்கு நிலநிலப்படுது அந்த வெளிப்பகுதி மட்டும்தான் இந்த ஏஐ பிஐ தவிர மீதி இருக்கிற பகுதி தான் ஏ டேஷ் வச்சு பி டேஷ்ங்கிறத நீங்க செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அதே இது ஏ இது பி சரி வச்சுக்கலாம் இந்த ஏபிஐ தவிர மீதி பகுதி தான் ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் சரிபார்க்க முதலாவது சரி இதில் அனைத்து கணமும் எல்லா கணங்களுமே கணக்கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க நீ அதை என்ன பட்டியல் முறையில் மாற்றிக்கணும் அதில் இதில் பாரு இது வந்து முழுக்கள் எண்கள் முழுக்கள் கொடுத்துருக்காங்க பத்து பத்தை விட சிறியது மைனஸ் ரெண்டை விட பெரிய முழுக்கள் அப்போ என்ன நம்பர்லாம் வரும் உனக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து மைனஸ் ரெண்டை விட பெரியது பத்து பத்தை விட சிறிய முழுக்கள் அடுத்தது பாரு ரெண்டாவது ஏ ஏங்கிற கணம் டூ பி பிளஸ் ஒன் பி கூட ரெண்டை பெருக்கி ஒன்றை கூட்டு பி என்னது அதுவும் முழுக்கள் தான் அது எந்த நம்பரு மைனஸ் ஒன்று ஒன்றை விட பெரியது மைனஸ் ஒன்றை விட பெரியது நாலை விட சிறிய முழுக்கள் இப்போ உனக்கு அது எதெல்லாம் வரும் மைனஸ் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ஒன்னோட பெரியது மைனஸ் ஒன்று உண்டு நாலை விட சிறிய முழுக்கள் ஆனால் இந்த பியில் இப்போ ரெண்டு பி பிளஸ் ஒன்று இருக்கு இதை ஒவ்வொரு நம்பராக இருக்கும் முதல்ல பாரு ரெண்டு மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டாவது பாரு ரெண்டு ஜீரோ பிளஸ் ஒன்று மூணாவது ரெண்டு ஒன்று பிளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு பிளஸ் ஒன்று ரெண்டு மூணு பிளஸ் ஒன்று ஒரு நம்பரா ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு பெருக்கள் ஜீரோ 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 பிளஸ் ஒன்று உனக்கு ஒன்று இது ஒரு ரெண்டு 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 பிளஸ் ஒன்று மூணு இரண்டு நாலு நாலு பிளஸ் ஒன்று அஞ்சு ரெண்டு மூணு ஆறு ஆறு பிளஸ் ஒன்று ஏழு உனக்கு என்ன நம்பர்லாம் வருது மைனஸ் ஒன்று ஒன்று மூணு அஞ்சு ஏழு இதுதான் ஏங்கிற
done. At least being right. B ini ada yang mana kita guna, na, ada tiga alat pergi, ya, warna putih, no. Adi ini lagi, deh na, minus warna pada pergi itu, minus warna unde, empat orang, deh na, ane ini seno, three q plus warna ni kan? Bayar three q plus warna buat ke? Deh na, minus warna zero, warna itu mana, tu ni. Abang, modal le, minus warna plus warna buat, abang zero plus warna buat, one plus warna buat. रेंडे प्लस वन कोडे मूने प्लस वन है अब हमारे माइनस वन ना माइनस मूने प्लस वन ने माइनस रेंडे तो करे मूने ही माइनस वन ही करना ना माइनस मूने माइनस मूने प्लस वन ही और बोले माइनस रेंडे ये तो मूने परिकल जीरो जीरो आये जीरो प्लस वन ने वन ने मूने परिकल वन मूने मूने प्लस वन ने नार मुझे ना डार पहले इंद्र नंबर क्या चलेगा माइनस रेंटी उन्ने नारे येरे सत्तरी बनाला तो हम सी है कानक कट्टा में कुमारी लोग पुत्र ना ना अरे पटील मरेले मात्र इधर निकावन मागे तो नो अरे एक्स वन्दी ये नदे इधर टू पी प्लस वन रेंटी पर कल पी प्लस वन पहले नंबर इधर बारे नंबर होते हैं वन माइनस वन जीरो वन रेंट अब मूल के मतलब जाने तो करना ए बी कर सकते हैं। ये वो मॉडल विधि, टी मॉडल विधि, कहने में रहती कौन है? टी मॉडल विधि है। इन्हें नहीं दिया जाता है। वन ना देना है। ए सेल को भी फोर डेस देखो, फिर ए डेस बिट्टे बिट्टा। ये तो मतलब विधि। इन्हें विधि पर ये बेट्टी पी ओल्डर सी दिखोते ये डस सेल को बी डस इप्पो ये रखो ना इधर ये मरेंटी विधि के लिए में ये रख सारी पाक चलेगा अब इन मून गाना का दाना नहीं तो कनो ये बी इधर उड़े उठ करने लगे ची निया लगा ले अगर बन्ना दीजिए तो हम इधर मदला ये सेल को बी ओल्डर सा करने अब हम मदला ये सेल को बी निकाल लेंगे ये सेल को बिना इधर इतना नंबर यू चाहे मैं इधर अंदर मध्यल सिंगल नंबर माइनस रेंटे अतः माइनस वन में के माइनस रेंटे माइनस वन में मूने नाले पर मूने नाले अंची यारे पर इधर ये सेल को बी माइनस वन में माइनस रेंटे माइनस वन में वन में मून में नारे अंची यारे पर इबे इधर डैश ये सेल को भी फोर डैश है ना इन्हें तो इधर सेल ये सेल को भी लोगों ऊपर ऊर्पयों इधर आने तक ना तो लंदे निकल हाँ अबे इधर इधर लंदे निकलो माइनस रेंटे निकलो माइनस वन में निकलो वन में मून में नारे अंची यारे पर இங்க இது இது அப்புறம் 3 4 அப்புறம் 1 minus 1 minus மீதி இருக்கிறத பாரு 2 0 2 6 8 9 0 2 6 8 இது வந்து 1 இது நேச பென்சில வச்சு அப்படி அடிச்சு பாரு முழுவதும் பேனா வச்சு அடிச்சிட முடியாது அடிக்க கூடாது எடுத்துறோம் डैश ना है ना अंदर ना अदर लोगों लोग उर्प गले आने तक ना तो नहीं किचे मीन उर्प गले ये तो ना ये पढ़ते लग पर ये डैश इन तो दिन है आने तक ना तो ये ये नहीं कर यू डिफरेंस ये लोगों लोग उर्प गले तावरे मीन ये रित रहता ना ये तो उनके अंदर पार माइनस रहने इंगे यूल है वो अधिकार ஒன்று இருக்கிறதுக்கூடாது ரெண்டு இல்லை எழுதலாம் மூணு எழுதக்கூடாது நாலு இல்லை எழுதலாம் அஞ்சு இருக்க எழுதாத ஆறு இல்லை எழுதலாம் ஏழு எழுதக்கூடாது எட்டு ஒன்பது பத்து இதுதான் ஏ டேஷ் ஏ டேஷ்னா ஏழு உள்ள எந்த உறுப்புகளும் அங்கே இருக்கக்கூடாது ஏ டேஷ்னா ஏஏ தவிர அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகள் அடுத்தது பி டேஷ் B डैश ना B लोगों
குறுக்குகளை தவிர மீதி எல்லாம் எழுதிங்க. மைனஸ் ரெண்டு எழுதாத, மைனஸ் ஒன்று இல்லை, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இல்லை. இப்போ மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஒன்று இருக்கு, மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று இருக்கு, எழுதாத ரெண்டு மூணு நாலுக்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்று, ஐந்து ஆறு எட்டு. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகளை எட்டு, ஏ டேஷ் எட்டு பி டேஷ், எதனா ஜீரோ ரெண்டு ஆறு எட்டு ஒன்பது. இது வந்து ரெண்டாவது, இப்போ ஒன்றாவது கணக்கு ரெண்டாவது கணக்கு இங்கே கவனிச்சுப்பார், ரெண்டும் சம கணக்கு. அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு, ஒன்று ரெண்டு ரெண்டு, என்ன வருது உனக்கு ஏ சேர்ப்பு பி ஓ டேஷ் இது தொட்டு ஏ டேஷ் விட்டு பி டேஷ் அப்படிங்கிறது சமமாகிறது. இப்போ அதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு எப்படி நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி ரெண்டாவது விதியை பாருங்க, ரெண்டாவது விதியை ஏ வெட்டு பி ஓ டேஷ் இது போட்டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் தான் ரெண்டாவது. அப்போ முதல்ல இதில் ஏ வெட்டு பி நீ பண்ணு, ஏ வெட்டு பி அப்படின்னா தெரியும் ஏலையும் பியிலையும் இருக்கிற ஒரு ஏலையும் ஏ கண்டனம் தெரியும் பி கண்டனம் தெரியும் ஒரு உறுப்புகளை கொண்ட கடன் தான் ஏ வெட்டு பி. இதில் பாரு ஒன்று ஒன்று ஏழு, இந்த ரெண்டு தான் ரெண்டு கடத்துலையும் பொதுவாக இருக்கும். அப்போ ஒன்று கமா ஏழு, ஏ வெட்டு பி ஒன்று ஏழு. அடுத்த பாரு ஏ வெட்டு பி ஹோல் டேஷ், ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் என்ன, இந்த ஒன்று ஏழு இந்த ரெண்டு நம்பரை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் எழுதிடலாம். மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் இதில் ஒன்று வந்து கிடையாது, ஒன்று ஏற்கனவே ஏ வெட்டு பிள்ளை இருக்குது. அப்போ ஒன்று விட்டு மைனஸ் டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன்று அதில் இருக்குது, அதை விட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இருக்கு விட்டு, அப்புறம் எட்டு ஒன்பது பத்து. இந்த ஒன்று அடுத்தெல்லாம் ஏ டேஷ், ஏ டேஷ் வந்து அந்த விதியில் கண்டுபிடிச்சதே தான் ஏ எழுதிருந்தா திரும்ப எழுதிக்கணும். இப்போ ஏ டேஷ்னா ஏ இந்த அஞ்சு உறுப்புகளை தவிர மீதி உறுப்புகள், இப்போ மைனஸ் ரெண்டு ஜீரோ மைனஸ் ரெண்டு ஜீரோ ஒன்று இருக்கு, அப்புறம் ரெண்டு நாலு அஞ்சு இருக்கு ஆறு இல்லை ஆறு எட்டு ஒன்பது ஏ டேஷ்னா ஏல உள்ள ஐந்து உறுப்புகளை தவிர மீதி என்ன இல்லை, பி டேஷ்னா பியில் உள்ள அஞ்சு உறுப்புகளை தவிர மீதி என்ன இல்லை, பி டேஷ் இது போட்டு மைனஸ் ரெண்டு இருக்கு எழுதாத ஒன்று எழுத வேண்டாம், மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கு அஞ்சு ஆறு ஏழு இருக்குது பத்து இருக்குது அப்போ எட்டு ஒன்று. இப்போ பி டேஷ் எழுதிட்டோம், இப்போ ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் இல்லை, ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ், ஏ டேஷையும் பி டேஷையும் சேர்த்துது. இப்போ முதல் நம்பர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒன்பது பத்து, இது வந்து ரெண்டாவது. ஒன்றாவது கணத்தையும் ரெண்டாவது கணத்தையும் கவனிச்சுப்பார், ரெண்டும் சம கணக்கு. அப்போ ஒன்று ரெண்டாவது ஏ வெட்டு பி ஃபோர் டேஷ் இது போட்டு ஏ டேஷ் ஏ டூ பி டேஷ்ன்றதை நம்ம சரி பார்த்தோம். அதே மாதிரி பயிற்சி ஒன்று புள்ளி ஐந்தில் பத்தாவது கணக்கு, ஏற்கனவே ஒன்பது கணக்குகள் நம்ம அதில் செஞ்சுருக்கோம். இப்போ பத்தாவது கணக்கு அந்த ஒன்பது கணக்குகளுமே நீ நோட்டில் நீட்டாக எழுதிருக்கணும். இப்போ பத்தாவது கணக்கை பாரு, இதில் அனைத்து கணக்கு கொடுத்துருக்காங்க ஏ பி ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க, அனைத்து கணமும் ஏ பி கொடுத்துருந்தா அது வந்து கண நிரப்பிக்கான விதிகளை நம்ம சரிபார்க்க முடியும். இப்போ கண நிரப்பிக்கான விதி விதிகளை நம்ம என்ன செஞ்சுருந்தோம், முதல்ல எழுதி
கண நிரப்பிக்கான டி மார்கன் விதிகள் அப்படி முதல்ல எழுதி முதல் விதி என்ன ஒன்னாவது ஏ சே டு பி ஃபோர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் இதான் முதல் விதி ஏ சே டு பி ஃபோர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் இதுல முதல்ல ஏ சேர்ப்பு பி நிமிர கண்டுபிடிக்கணும் ஏ சேர்ப்பு பி அப்படின்னா ஏ பி இந்த ரெண்டு கணங்களையும் சேர்த்து எழுது இப்போ நாலு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு ரெண்டு கணத்தையும் சேர்த்து எழுதுட்டேன் நாலு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு அடுத்த பாருங்க ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் ஏ சேர்த்து பி ஹோல் டேஷ் என்ன இந்த நம்பர் இதில் இருக்கிற நம்பரை விட்டுட்டு நாலு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு மீதி நம்பரை எழுதும் இதில் இருக்கிற ஆறு நம்பரையும் விட்டுட்டு அனைத்து நிலத்தில் பார்த்து மீதி நம்பரை எழுதும் இப்போ பத்து பதினாறு மட்டும்தான் பத்து கமா பதினாறு இது ஒன்றாவது அதாவது ஏ சேர்த்து பி ஹோல் டேஷ் ஒன்றாவது அடுத்தது பாரு இதில் ஏ டேஷ் நீ கட்டு ஏ டேஷ்னா என்ன இந்த இதில் வர நம்பர் நாலு நம்பரை தான் நீ விடணும் அப்போ நாலு நம்பரை நீ வச்சுக்கணும் இந்த அனைத்து கணக்கில் நீக்கிது எந்த நம்பர்லாம் ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு அப்போ நாலு பத்து நாலு பத்து பதினொன்று இருக்குது பன்னெண்டு இருக்குது பதினஞ்சையும் பதினாறையும் எழுது ஏ டேஷ் திரும்ப ஒரு சொல்ல என்ன பண்ணி ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு தவிர அதை விட்டுறணும் ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு எழுதக்கூடாது அப்போ நாலு பத்து பதினஞ்சு பதினஞ்சு அடுத்தது பி டேஷ் பாரு பி டேஷ் என்ன பியில் உள்ள நாலு நம்பர் நாலு எழுதாத எட்டு எழுதக்கூடாது பன்னெண்டு எழுதக்கூடாது பதினஞ்சு எழுதக்கூடாது அப்போ ஏழு எட்டு எழுதக்கூடாது பத்து பதினொன்று இங்கே பதினொன்று பியில் இல்லை இப்போ பதினொன்று எழுதிக்கலாம் பன்னெண்டு இருக்குது பதினஞ்சு இருக்குது பதினாலு அப்போ பி டேஷ்னா பியில் உள்ள நாலு உறுப்புகளை தவிர அனைத்து கணத்தில் உள்ள உறுப்புகள் இப்போ இதை ரெண்டு சேர்த்து ஏ டேஷ் இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகளை கணக்கு ஏ டேஷ் வெட்டு ஏ டேஷ் இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்புகள் இதெல்லாம் பத்து பதினாறு பத்தும் பதினாறு தான் பொதுவாக இருக்கும் இது ரெண்டு ஒன்றாவதையும் ரெண்டாவதையும் கவனிச்சு போரு ரெண்டு கணக்கும் சமம் அப்போ ஒன்று ரெண்டு இருந்துச்சு ஏ சேர்ப்பு பி ஹோல் டேஷ் வெட்டி போட்டு ஏ டேஷ் வெட்டு பி டேஷ்ன்றது நமக்கு சரியாச்சு அப்போ இது முதல் விதி அடுத்த ரெண்டாவது விதியை பாரு ரெண்டாவது விதியை ஞாபகம் ரெண்டாவது விதி என்ன ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் அப்போ ஏ வெட்டு பி நீ முதல்ல என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஏ வெட்டு பி கண்டுபிடிச்சிக்க ஏ வெட்டு பி இஸ் ஈக்குவல் டு ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கிற உறுப்புகளை பாரு ஏ பி இந்த ரெண்டையும் பொதுவாக இருக்கிற உறுப்புகள் எட்டு பன்னெண்டு எட்டும் பன்னெண்டு தான் இருக்குது இப்போ எட்டு கம பன்னெண்டு இப்போ ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்னா என்ன அர்த்தம் இந்த எட்டு பன்னெண்டை தவிர இங்கே எட்டையும் பன்னெண்டையும் தவிர மீதி நம்பர்லாம் எழுதி நாலு ஏழு பத்து பதினொன்று நாலு ஏழு பத்து பதினொன்று பதினஞ்சு பதினாலு இது ஒன்று அதுதான் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் அடுத்த பாரு ஏ டேஷ் ஏ டேஷ் என்ன ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கோம் ஏ டேஷ் நாலு பத்து பதினஞ்சு பதினாலு நாலு பத்து பதினஞ்சு பதினாலு பி டேஷ் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பார்த்து எழுதுறோம் ஏழு பத்து பதினொன்று பதினாறு ஏழு பத்து பதினொன்று பதினாறு இப்போ எதுலையும் சேர் ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் இதெல்லாம் வரும் பாரு நாலு ஏழு பத்து பதினொன்று பதினஞ்சு பதினாறு இப்போ ஒன்று ரெண்டு கவனிச்சு பாரு ரெண்டும் சம கணக்கு அப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு நீ என்ன தெரிஞ்சுக்கிறத ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது பாரு பதினோராவது கணக்கு பயிற்சி ஒன்றுமே இதில் வெண்படங்களை பயன்படுத்தி ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இஸ்இக்குவல் டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ் என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ முதல்ல இதில் ஒரு அனைத்து கணம் ஏபி கணக்கு இருக்குது
முதல்ல ஏ வெட்டு பி நீ தெரிஞ்சினா கண்டுபிடிச்சுக்கணும் ஏ வெட்டு பி போது முதல்ல அணைத்துக்கணும் அனைத்து கடை தான் நம்ம யூன்னு சொல்லுவோம் அதில் ஒரு உட்காரம் ஏ அதில் பிங்கிற உட்காரம் ஏபி வெட்டு மேலே இப்போ இதில் ஏ வெட்டு பி முதல்ல நீ என்ன செய்யணும் வரைய ஏ வெட்டு பி என்ன ஏக்கும் பிக்கும் பொதுவான ஏயும் பி நம்ம பொதுவான ஏ வெட்டு பி வரும் ஏ வெட்டு பி ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்னா அது அர்த்தம் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இந்த பகுதியை விட்டு மீது எல்லா பகுதியுமே எழுதி எழுதிட்டு காமிக்கிறாங்க ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் மட்டும் ஏ வெட்டு பி மட்டும் விட்டு மீதி பகுதியெல்லாம் அதான் டேஷ் சரி இப்போ ஏ டேஷ் அடுத்தது பாரு ஏ டேஷ் வரைக்கணும் ஏங்கிற ஒரு கணம் பிங்கிற கணம் ஏ டேஷ் ஏ டேஷ்னா இந்த ஏங்கிற வட்டத்தை தவிர மீதி இருக்கிற பகுதி அதான் ஏ டேஷ் இப்போ ஏ டேஷ் அடுத்த பாரு பி டேஷ் பி டேஷ்ங்கிறது என்ன பி டேஷ்ங்கிறது பிங்கிற வட்டத்தை தவிர பிங்கிற கணத்தை தவிர மீதி இருக்கிற உறுப்புகள் தான் பி டேஷ் பிங்கிற வட்டம் முழுவதும் விட்டுதான் பி டேஷ் இப்போ இது ரெண்டையும் பொதுவாக இருக்கிற பகுதியில் வந்து இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ரெண்டையும் சேர்க்கும் போது இந்த பகுதி மட்டும்தான் வெறுமையாக இருக்கும் உனக்கு தெரியும் பாரு ஏ பி இது அனைத்து கணம் இப்போ இதில் ஏ டேஷ் ஏற்பு பி டேஷ் இந்த ரெண்டு படத்தையும் பாரு ரெண்டையும் சேர்த்து அவன் மத்திய பகுதி மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சு முடியும் நிலைப்படாமல் இருக்கும் இப்போ ஒன்று இந்த ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வச்சுக்குவோம் ஒன்று ரெண்டையும் கவனம் சொல்லுவார் ரெண்டும் ஒரே விண்படம் தான் இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு உனக்கு ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் இசை போட்டு ஏ டேஷ் சேர்ப்பு பி டேஷ்ங்கிறது நமக்கு சரியாச்சு இப்போ பாரு நம்ம இந்த பகுதியில் நம்ம வந்து ஒவ்வொரு விதிகளை படித்தோம் அதாவது கணங்களை வந்து பரிமாற்று பண்பு அப்புறம் சேர்ப்பு பண்பு இதெல்லாம் நம்ம படித்தோம் அடுத்த பிறகு பங்கீட்டு விதிகள் படித்தோம் மூணாவது பதில் பாரு பங்கீட்டு விதிகள் நீ ஞாபகத்துக்க பங்கீட்டு விதிகளை படித்தோம் பங்கீட்டு விதிகளில் ரெண்டு இருந்துச்சு அது என்ன ஏ சேர்ப்பு பி வெட்டு சி கொண்டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி இது முதலாவது படிச்சோம் ஏ சேர்ப்பு பி வெட்டு சிசி கொண்டு ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி ரெண்டாவது விதி என்ன ஏ வெட்டு பி சேர்ப்பு சிசி கொண்டு ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு இது ரெண்டாவது விதியை படித்தோம் அப்போ பங்கீட்டு விதிகள்ங்கிறது ரெண்டு அதை நம்ம கணங்களை கொண்டு சரி பார்த்தோம் மென்படங்களை கொண்டு நம்ம சரி பார்த்தோம் அவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சு நீட்டாக படிச்சுக்கலாம் அதே அடுத்த பாரு டிமார்கன் விதிகள் டிமார்கன் விதிகள் நாலு விதிகள் இருக்கு டிமார்கன்ங்கிறவரு நம்ம அகஸ்டஸ் டிமார்கன்ங்கிறது தான் அதை உருவம் வச்சவர் மதுரையில் பிறந்தது அவர் பிறகு இங்கிலாந்துக்கு போயிட்டாங்க அவங்க ஃபேமிலி அது உங்களுக்கு சொன்னோம் அது 1786 அவர் மதுரையில் பிறந்தார் அதை ஞாபகத்துக்கு அதே மாதிரி அதில் டிமார்கன் வந்து நாலு விதிகள் முதல்ல வந்து வித்தியாசம் தொடர்பான டிமார்க்கிங் விதிகள் வித்தியாசம் தொடர்பான டிமார்க்கிங் விதிகள் எல்லாம் பாரு ஏ டிஃபரன்ஸ் பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு ஏ டிஃபரன்ஸ் சி இது முதல் விதி ரெண்டாவது விதி பாரு ஏ டிஃபரன்ஸ் பி வெட்டு சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃபரன்ஸ் பி சேர்ப்பு ஏ டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு விதிக்கும் பேர் வித்தியாசம் தொடர்பான டிமார்க்கிங் விதிகள் அடுத்தது இப்போ நம்ம படிச்சுக்கிறது இது நிரப்பி நிரப்புக்கான டிமார்க்கிங்
நிரப்புக்கான மாற்றம் இது எது ஏ சேர் டு பி ஓ டாஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டாஷ் வெட்டு பி டாஷ் நான் மூணாவது நாலாவது ஏ வெட்டு பி ஓ டாஷ் இஸ் ஈக்குவல் டு ஏ டாஷ் சேர்ப்பு இதுவும் நம்ம என்ன டி மார்க்கல் விதிகளை சரிப்பாங்க அப்ப இந்த பங்கீட்டு விதிகளையும் டி மார்க்கல் விதிகளையும் சரிப்பாங்க உனக்கு மூன்று கணங்கள் தேவை ஆனா இந்த நிரப்பி நிரப்புக்கான டி மார்க்கல் விதிகளை சரிப்பாங்க அனைத்து கணவுக்கு டேஸ்னு வந்துச்சாலே கண்டிப்பாக அனைத்து கணவுக்கு அப்படிங்கிறத மறந்துடாது அனைத்து கணம்னா என்ன ஒரு சமயத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கணம் தான் அனைத்து கணம் அப்போ அந்த அனைத்து கணத்துடைய உட்கணங்களாக தான் இது இருக்கும் அதுக்காக நம்ம அந்த செவ்வகத்தை வெண்பாடுகளில் செவ்வகத்தில் குறிக்கிறது வந்து அனைத்து கணத்தை குறிக்கிறது இப்போ இதெல்லாம் நீ திரும்ப நல்லா ஞாபகப்படுத்திட்டு சில கணக்களை நம்ம கடந்த உடனே கோபுரத்து கொடுத்துருக்கோம் இதை நீ செய்து போட்டோ எடுத்தாலும் இந்த இதுலேயும் பயிற்சி ஒன்று பிள்ளைங்கிற பத்தாவது கணக்கை பதினோராவது கணக்கை திரும்பவும் ஹோம்ஒர்க்னு செய்து எதனை செய்ய போட்டோ எடுத்து இருக்கலாம் அடுத்த வகுப்பில் இது இதை தொடர்ந்து உள்ள கணக்குகளை நம்ம படிக்கலாம்.